கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஞானஸ்தானத்திற்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த முதல் சோதனை எது என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நினைவிருந்தால் அதில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா என்பதும் உங்களுக்கு நினைவிருக்கும். சரி, சாத்தானை நீங்கள் நேரடியாக சந்தித்ததுண்டா? ஒரு சில காரியங்களுக்கு தான் சாத்தானை நேரடியாக சென்று தாக்குதல்களை நடத்தியிருக்கிறான். நமது முதல் பெற்றோரை விழவைக்க எப்படி மற்ற தீமையின் தூதர்களை அவன் அனுப்பாமல் அவனே நேரடியாக சென்று வெற்றி பெற்றானோ, அதேபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து இப்பூமி வந்தபோது அவர் மிகவும் பசியாயிருந்த வேளையில், பலவீனமான அந்த நேரத்தில் அவனே நேரடியாக மகிமையுள்ள ஒரு தேவ தூதனுடைய வேஷத்தில் சென்று சோதித்தான். அந்தோ பரிதாபம். நமது முதல் பெற்றோரைத்தான் அவனால் வீழ்த்த முடிந்ததே தவிர, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருந்த போதிலும் அவனால் அவரை விழவைக்க முடியவில்லை. 6000 வருடங்களாக பலவிதமான மக்களை, ஏன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசுவாச வீரர்களை கூட அவன் வீழ்த்தியிருக்கிறானே. இப்படிப்பட்ட அனுபவமிக்க ஆற்றல் வாய்ந்த வஞ்சகனால் ஏன் இயேசு கிறிஸ்துவை வீழ்த்த முடியவில்லை? இது அவனுக்கு எத்தனை பெரிய அவமானம் தெரியுமா? மனிதனாக அவதரித்த இயேசுவை அவனால் வீழ்த்த முடியவில்லை என்றால், நாம் மட்டும் ஏன் அவனுடைய அற்பமான எளிய தந்திரங்களுக்கு உடனே விழுந்து விடுகிறோம்? சாத்தானை எவ்வாறு ஜெயிப்பது என்பதில் நாம் கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாயுள்ளது. கிறிஸ்து சோதிக்கப்படுவதை பரலோக தேவதூதர்கள் கவனித்து கொண்டிருந்தார்களாம். இந்த சம்பவத்தை நாம் வேதத்தில் படிக்கும்போது வனாந்திரத்தில் இயேசுவும் சாத்தானும் மட்டுமே இருப்பதை போல் தோன்றும். ஆனால் முழு பரலோகமே இக்காட்சியை பார்த்து கொண்டிருந்ததாம். தீமையின் வல்லமையினால் தாக்கப்படுகின்ற ஒவ்வொருவரை சுற்றிலும் கூட அவர்களை பாதுகாக்க பரலோக சேனை சூழ்ந்திருக்கிறதாம். மனித தன்மையில் சாத்தானோடு போராடி கொண்டிருந்த கிறிஸ்துவை அவன் தனது வல்லமையினால் வரம்பு மீறி எதுவும் செய்ய நேர்ந்தால் அவரை பாதுகாக்க பரலோக சேனையே காத்திருந்ததாம். அந்த சோதனைக்கு பிறகு கிறிஸ்து மிகவும் பலவீனமாக இருந்தார். அவருக்கு பணிவிடை செய்ய தேவ தூதர்கள் அங்கு வந்தார்கள். பரலோகத்தின் மிகவும் உயர்வான நிலையில் இருந்த தூதனுடைய மார்பில்தான் அவர் சாய்ந்து இளைப்பாறினார். தேவ தூதர்களே அந்த வனாந்திரத்தில் இயேசுவுக்கு உணவை ஆயத்தம் செய்து கொடுத்தார்களாம். சாத்தானோ சோதனைகளுக்கு பின் அவனால் அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று தெரிந்தவுடன் சில காலத்திற்கு அவன் கிறிஸ்துவிடம் வரவே இல்லையாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபு 4:7 சொல்லப்பட்ட வசனம் நம் நினைவிற்கு வருகிறதல்லவா? என கண்பானவர்களே, நாம் எத்தனை முறை சாத்தானை அடித்து விரட்டியிருக்கிறோம்? அவன் உங்களை விட்டு ஓடிப்போன அனுபவங்கள் உண்டா? இவ்வாறு ஓடிப்போன சாத்தான் அவமானம் தாங்க முடியாமல் ஒரு மூலையில் ஓய்ந்து கிடக்கவில்லை. அவன் விலகிய அந்த சில காலம் மீண்டும் எவ்வாறு கிறிஸ்துவை விழவைப்பது என்று திட்டமிட்டான். இயேசுவை நேரடியாக சென்று வீழ்த்த முடியாது என்று தெரிந்து கொண்ட சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தன் வல்லமைகளை ஒன்று திரட்டி கிறிஸ்துவின் ஊழிய பாதையில் அவரை வீழ்த்த திட்டங்களை வகுத்தான். முடிந்தால் அவருடைய வேலையை முடக்கி போடவும் அவன் சிந்தித்தான். நேரடியாக தனிப்பட்ட முயற்சியில் எதை செய்ய முடியாது என்று அவன் நினைத்தானோ, அதை அவனுடைய வஞ்சகமான திட்டத்தினால் செயல்படுத்த சித்தம் கொண்டான். அவன் வனாந்திரத்திலிருந்து வந்தவுடனே அவன் தன் சகாக்குளுடன் சேர்ந்து இயேசுவை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு யூதர்களுடைய மனங்களை குருடாக்க தன் திட்டங்களை கலந்தாலோசித்தான். இதனால்தான் இந்த வஞ்சகனை சோதனைக்காரன் என்று வேதம் அழைக்கிறதோ? மேலும் யூத மார்க்கத்திலிருந்த தனது மனித ஏதுகரங்கள் மூலம் தன்னுடைய சொந்த பகையை அவர்கள் மூலம் செயல்படுத்தி சத்திய வீரனாகிய இயேசுவை வீழ்த்த சதி திட்டங்களை தீட்டினான். அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிப்பதன் மூலம் அவருடைய வாழ்க்கையை கசப்பாக்கி அவர் தொடர்ந்து